ప్లీజ్ పెద్ద కెమెరా ప్లీజ్ కెమెరా పెట్టండి కెమెరా పెట్టండి కెమెరా పెట్ట முடியுமா ப்ளீஸ். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ நம்ம பத்மபிரியா அக்காவுக்கு 100% பொருந்தும். ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. உண்மைக்கு புறம்பான பொய்யான செய்திகளை கூட 100% உண்மை போலவே முக பாவனைகளை வைத்துக் கொண்டு பக்காவா ஒரு வீடியோவை ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் புழங்க விடுறதுல எக்ஸ்பர்ட் தான் நம்ம பத்மபிரியா அக்கா. சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பத்மபிரியா அக்கா நான் நடுநிலையான ஒரு பெண் அப்படின்னு ஒரு போர்வையில பிஜேபிக்கு எதிராக இதே போல ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவின் ஆரம்பம் தொட்டு முடிவு வரை அனைத்துமே உண்மைக்கு புறம்பான விஷயம்தான். அந்த வீடியோவை நீங்க இப்ப எவ்வளவு தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த வீடியோவை பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்காங்க நம்ம பத்மபிரியா அக்கா. உண்மையான கருத்துக்கள் மட்டுமே இருந்திருந்தா அந்த வீடியோ இன்னைக்கும் டெலீட் ஆகாம யூடியூப்ல இருந்திருக்கும். ஆனா அந்த வீடியோ இப்ப இல்ல. அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோல எவ்வளவு உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் இருக்குது. ஆனா இந்த வீடியோ நம்ம பத்மபிரியா அக்காவுக்கு சின்னதா ஒரு புகழ் வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த புகழ் வெளிச்சத்தின்படி நடிகர் கமலஹாசன் அவர்கள் நீங்க எங்க கட்சிக்கு தகுதியான ஒரு நபர், வாங்க மையத்துக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாரு. அந்த அழைப்பை ஏற்று மையம் கட்சியில மெம்பரா மாறினாங்க. மையம் கட்சியில மெம்பர் ஆனதோடி அவங்களுக்கு எலெக்ஷன் நிக்க சீட்டம் கொடுத்து எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. என்ன தெரியுமா, ரிசர்வேஷன் கொடுத்து பேசுறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லாம் ஏன்பா என்ன ஜாதின்னு கேக்குறீங்க, அப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லாம் ஜாதி கேட்கறத நிப்பாட்டினாலே ஜாதி ஒளி ஆரம்பிச்சிரும் அப்படின்னு உலகமகா கண்டுபிடிப்பு ஒன்னா கண்டுபிடிச்சாங்க. இதனை தொடர்ந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் நம்ம பத்மபிரியா அக்காவை பார்த்து எதிர்கேள்விகள் கேட்டு கரங்கடிச்சாங்க. பத்மபிரியா அக்காக்கு ஒரு ஷாக், என்னது அரசியல்ல இருந்தா எதிர்கேள்வி எல்லாம் கேட்பாங்களா, இது சரியில்லையே, நம்ம எதிர்கேள்வியே கேட்காத ஒரு இடத்துக்கு நகர வேண்டும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதே சமயம் நம்ம அக்கா ரிசர்வேஷன் குறித்தும் ஜாதி அரசியல் குறித்தும் பேசின வீடியோக்கள் திமுகவுக்கு கிடைச்சிருக்கு. பத்மபிரியா அக்கா சமூக நீதி பேசுறாங்க, இப்படிப்பட்ட அக்கா தான் நம்ம கட்சிக்கு வேணும் அப்படின்னு திமுகவை முடிவு பண்ணி அழைப்பு விடுக்க உடனடியாக மையம் கட்சிக்கு டாட்டா பை பை சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு ஓடோடி வந்துட்டாங்க. இப்போ அவங்க நினைச்சது போலயே அவங்களுக்கு எதிர்கேள்விகள் பெரியளோட வர்றதில்ல. ஏன்னா பத்மபிரியா அக்கா கம்பு சுத்துறது எல்லாமே வலைதளங்கள்ல மட்டும்தான். அப்ப நம்மளை எதிர்த்து யாரு கேப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பப்போ ஒரு வீடியோ போடுறது போலயே இப்போ சிஏஜி ரிப்போர்ட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டு பிஜேபி பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிஏஜி ரிப்போர்ட்ல எங்கேயுமே ஊழல் அப்படிங்கிற வார்த்தையே இல்ல அப்படிங்கறது நம்ம பத்மபிரியா அக்காவுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இருந்தாலும் பிஜேபி மேல உள்ள வெறுப்பு தான் இந்த மாதிரியான செயல்களை பத்மபிரியா அக்காவை செய்ய தூண்டுது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது, யாராவது ஒரு ஆள் தட்டி கேட்கணும் இல்லையா. அந்த நேரத்துலதான் களத்தில் குதிச்சாங்க நம்ம சுமதி அக்கா. சூறாவளி சுமதி அக்கா பத்மபிரியா அக்காவை போட்டு பொல பொலன்னு பொழந்ததோடி மட்டும் இல்லாம இதே சிஏஜி ரிப்போர்ட் திமுகவின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டி இருக்கு அப்படிங்கிற பட்டியலையும் வெளியிட்டாங்க. அந்த வீடியோ என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க. தமிழக அரசு ஊழல் பண்ணிருக்கா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க யாராவது சிஏஜி ரிப்போர்ட்ட முழுசா படிச்சீங்களா, அதிகமா செலவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லிருக்க ஒழிஞ்சு எந்த இடத்துலயும் ஊழல் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படவே இல்லை. ஆனா பத்மபிரியா ஊழல் செஞ்சிருக்கீங்க, அதை திருட்டுன்னு சொல்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்ம தைரியங்க உங்களுக்கு. ஊழல் பண்றதுனா யாரு அப்படின்றது உலகத்துக்கே தெரியுங்க. ஆனா அவங்களை பார்த்து திருட்டுன்னு சொல்லலாமான்னு கேட்டீங்க பாருங்க. உங்க தைரியத்தை உண்மையா ரொம்ப பாராட்டுறோம். உங்க கட்சியை சேர்ந்த நிதியமைச்சர் அவர்களே இந்த 2 வருஷத்துல 30,000 கோடி ஊழல் இல்லங்க திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க தயாரா? 2G வழக்க பத்தி சிஏஜி ரிப்போர்ட்ல ஊழல் அப்படின்னே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? சிஏஜி ரிப்போர்ட்ல எந்தெந்த தகவல்கள்லாம் லாக் ஆயிருக்கோ அதுக்கான சம்பந்தப்பட்டவங்க அதுக்கான கிளாரிபிகேஷனை இப்ப பாஜக சார்பா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த 30,000 கோடியை பத்தி ஏதாவது வாய திறந்தீங்களா? அந்த நிதியமைச்சரோட இலாக்காவை மாத்தினதை தவிர அதை விட சிஏஜி ரிப்போர்ட் தமிழ்நாட்டு பத்தி வந்தது, ஏப்ரல் மாசமே வந்துச்சு, அதை படிச்சீங்களா? 2,756 கோடி ரூபாய மத்திய அரசு உங்களுக்கு ஒதுக்குன நலத்திட்ட நிதி. இந்த நிதிகளை 14 பிரிவுகளின் கீழ எதுவுமே செலவு பண்ணாம, எப்படி எதுவுமே செலவு பண்ணாம முழுவதுமா திருப்பி அனுப்பியிருக்கீங்க மத்திய அரசுக்கு. விவசாயிகள் பயன்படக்கூடிய நுண்ணீர் பாசன திட்டத்துக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான சோலார் மின் உற்பத்தி திட்டத்துக்கு, அப்புறம் நகர்ப்புற ஏழைகளுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தர திட்டம், அப்புறம் தமிழகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கான குடிசை மாற்று வாரியம் அதுக்கு, அப்புறம் அண்ணான் பல்கலைக்கழகத்துக்கான நிதி, தமிழ்நாடு திறன் மேம்பாடு திட்டம், இப்படி 14 பிரிவுகளின் கீழ நிதி ஒதுக்கப்பட்ட நிதிய எதுவுமே செலவு பண்ணாம முழுவதுமா திருப்பி அனுப்பியிருக்கீங்க. அப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஊழல் செய்யறவங்களை திருடர்கள்னு சொல்லலாமான்னு? கண்டிப்பா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிதியை கொடுத்து அதை செலவு பண்ணாத நிர்வாக திறனற்ற கையாளாகாதத்தனம் சொல்லலாமா? அப்புறம் ஒன்னு சொல்லிருக்கீங்க, பிவேர் ஆஃப் பிஜேபி அப்படின்னு.
நிச்சயமா ஊழல்வாதிகளும் மக்கள்கிட்ட பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறவங்களும் மக்களை சுரண்டனும் நினைக்கிறவங்களும் பீவேர் ஆஃப் பிஜேபி. பகுத்தறிவு வீராங்கனையான பத்மபிரி அக்காவுக்கு ஒரு சவால். சுமதி அக்கா கேட்ட எதிர்கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்லி ஒரு வீடியோ போட முடியுமா? முடியாது அப்படிங்கறது எங்களுக்கு 100% தெளிவாவே தெரியும். இல்ல அதையே மீறி உங்களுக்கு முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு எதிர் வீடியோ போட்டு காட்டுங்க. இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பத்மபிரி அக்கா வெளியிட்ட வீடியோக்கள்ல உண்மைக்கு புறம்பான செய்திகள் இருப்பதாக நாங்கள் கருதுறோம். உங்களுக்கு அதே கருத்து இருக்குதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.